ஹாய் லகேஜ், நீங்கள் நம்ம இந்தியாவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய கம்பெனி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, டாப் 10 பிராண்ட், அந்த ஒரு பிராண்டில் இருக்க லோகோ இருக்குது பார்த்தீங்களா, அந்த லோகோ பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான் இந்தியாவில் பார்க்க போகிறோம். ஓகே கேஸ், இந்த வீடியோவில் பார்த்துக்க முடியும். நம்ம சேனலுக்கு நீங்கள் போஸ்ட் வந்தீங்கன்னா நம்ம சேனல் மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணால் இனிமேல் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே கொஞ்சம் வந்துட்டு இருக்கும் கேஸ். ஃபஸ்ட்டு வந்து என்ன கம்பெனி லோகோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஆப்பிள் கம்பெனி தான். ஆப்பிள் கம்பெனி லோகோ ஒருத்தவங்க கடிச்சு வச்சுட்டாங்க, அதான் லோகோ வச்சாங்க. ஆனால் அது யார் கிடைச்சாங்கன்னு தெரியுமா, அது எதுக்கு கிடைச்சாங்கன்னு தெரியுமா, அதுதான் வந்து இதில் பார்க்க போகிறோம். அது வந்து யார் கிடைச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டீவ் ஓஃப்னியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடி தான் வந்து கிடச்சிருக்காங்க. அதாவது எது கிடைச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ரூட்டை வச்சு லோகோ கண்டுபிடிக்கணும். ஸோ என்ன லோகோ கண்டுபிடிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்திருக்காங்க. அந்த டைமில் அவங்க ஆப்பிள் வச்சுருந்தாங்க. ஆப்பிளை சாப்பிட்டு வைக்கும் போது, ஸோ ஓகே இதே நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பிள் கடிச்சது வச்சுருக்காங்க. அந்த கடைசிதுக்கு வந்து இங்கிலீஷில் என்ன பைட், அது மாதிரி பிஐடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வந்து பிட்டுன்னு கூட சொல்லாமல்ல, பைட் பிட் ரெண்டுமே ஒன்று தான். ஸோ அந்த பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எது குறிக்கிறது அப்படின்னு, அது எது குறிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் பார்த்தீங்கன்னா பைனரி பிட் அந்த மாதிரி சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த பிட்டு வந்து அதுக்கு தான் வந்து பைட், அதாவது பைட்டு சாரி பிட்டு இல்லை பைட், அது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தான் வந்து குறிக்குது. செகண்ட் இடத்துல வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு வந்து கூகுள் வந்து எழுதியிருப்பாங்க, ஆனால் அந்த கலர்ஸ் தான் வந்து முக்கியம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேசிக் கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க, ரெட்டு எல்லோ ப்ளூவு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெட்டு எல்லோ ப்ளூ, அப்புறம் இன்னொரு கலர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு, இந்த கலரில் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் யூஸ் பண்ணியிருப்பாங்க. எதுக்கு க்ரீன் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, க்ரீன் வந்து எக்ஸ்ட்ராவாக நாங்கள் வந்து உள்ளே இருக்க மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக யோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு க்ரீன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொன்னதே தப்பு, ஆரஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் லோகோவில் இருக்கவே இருக்காது, அதுக்கு மேலே வந்து என்ன கலர் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா. செகண்ட் விஷயத்தில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் கம்பெனி தான். கூகுள் கம்பெனி லோகோ வந்து பார்த்தீங்கன்னா கூகுள்னு எழுதிட்டு இருக்கும், ஆனால் அந்த கலர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அந்த கலர்ஸ் தான் முக்கியம். ஸோ அதில் வந்து என்னென்ன கலர்ஸ் வந்து ஆட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரெட்டு எல்லோ ப்ளூ, இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா பேசிக் கலர்ஸ். அது அப்போ க்ரீன் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து எல்லாத்து மாதிரி இருக்க மாட்டோம், தனியாக ஒன்று யோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு க்ரீன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. தேர்ட் விஷயத்தில் வந்து எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது மெர்சிடஸ் பென்ஸ், அதாவது பென்ஸ் லோகோ இருக்குது பார்த்தீங்களா, அந்த பென்ஸ் லோகோ தான். அவன் வந்து பென்ஸ் லோகோ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வையை வந்து தலையில் போட்ட மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து என்னன்னா, நாங்கள் ஏர் லேண்ட் ரிவர், அதாவது ஏர் லேண்ட் வாட்டர், ரிவரோட வாட்டர், இந்த மூணு இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட இதை நாங்கள் வந்து டாமினேட் பண்ணுவோம். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எங்கள் மூணு இடத்துலையும் அந்த திங்ஸ் வந்து வச்சு நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து உருவாக்கியிருக்காங்க. அடுத்த இடத்துல வந்து என்ன பார்க்க போகிறோம், ஃபோர்த் பிளேஸில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டொயோட்டோ. டொயோட்டோ கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு கிளாத் கம்பெனி தான் வந்து முன்னாடி வந்து இது சேல்ஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அந்த கிளாத் கம்பெனி ஞாபகார்த்தமாக வந்து பார்த்தீங்கன்னா, கிளாத்லாம் என்ன பண்ணணும், தைக்கணும். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஊசியை வச்சு ஒரு நூல் கோத்து எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லோகோ வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து அதை கூட போய் பாருங்கள், அந்த லோகோ நல்லா ஒத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த நீடில் வந்து ஓட்டருக்கு பார்த்தீங்கன்னா நூல் கோக்கு இருக்குது, அந்த மாதிரி நூல் கோக்குற மாதிரி இருக்கும். டொயோட்டோ உங்களுக்கு எனக்கு பிடிச்சதுக்கு பார்த்தீங்கன்னா டாட்டா, இது டொயோட்டோ எனக்கு பிடிச்ச கார் வந்து என்ன அப்படின்னா சூப்பராக தான். ஸோ உங்களுக்கு அந்த கார் பிடிக்குமேனு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வந்து ஃபிஃப்த் இடத்துல எந்த எந்த கம்பெனி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அமேசான். அமேசான் உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த கம்பெனியில் வந்து லோகோவில் பார்த்தீங்கன்னா ஏலேருந்து ஷர்ட்டுக்கு வந்து ஒரு ஏரோ மார்க் போயிட்டுருக்கும். ஸோ அது காரணம் பார்த்திங்கன்னா எங்கள்கிட்ட வந்து ஏ டு ஷர்ட் எல்லா பொருளுமே வந்து பார்த்திங்கன்னா எங்கள்கிட்ட இருக்குது அப்படி சொல்கிறக்காக தான், அந்த கம்பெனியை மீன் பண்ணுறக்காக தான். ஸோ அந்த லோகோ வந்து அப்படி வச்சிருக்காங்க. சிக்ஸ்த் இயர்ஸில் வந்து எந்த கம்பெனி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்ஜி கம்பெனி. எல்ஜி கம்பெனியில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த லோகோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டமர் வந்து ஸ்மைல், அதாவது ஒரு சிரிக்கிற மாதிரி ஒரு பொம்மை இருக்கும். ஸோ அதுக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்கள்கிட்ட வாங்குற எல்லா அதாவது எங்கள்கிட்ட பை பண்ணுற எல்லா கஸ்டமருமே வந்து பார்த்தீங்கன்னா சிரித்து ஹாப்பியோட ஃபேஸோட தான் வந்து எல்லாமே வாங்கும், யாருமே வந்து சேடாக வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறக்காக தான் அந்த லோகோ அதை மீன் பண்ணுது கைஸ். அடுத்தது வந்து எந்த லோகோ பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, விக்கிபீடியா. விக்கிபீடியா லோகோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பசில் சேர்த்தது வந்து இன்கம்ப்ளீட்டாக முடிச்ச மாதிரி இருக்கும். அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் கற்றுக்க வேண்டியது இவ்வளோதான் இல்லை, அதிகமாக இருக்குது. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பசில் வந்து இன்கம்ப்ளீட்டாக வச்சுருக்கோம். கட்டுறது கைமண் அளவு, கட்டுறதுக்கு உலகமண் அளவு அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி தான் அவங்க மீன் பண்ணி அதை வச்சுருக்காங்க. அடுத்த இடத்துல வந்து எந்த லோகோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடி கார் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கம்பெனி தான் இருக்குது. ஆடின்னு சொல்கிறது அவுடின்னு தான் சொல்லணும், கரெக்டான ப்ரொனன்சியேஷனாக தான். ஆடி கார் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா நாலு சர்க்கிள் இருக்கும். அந்த நாலு சர்க்கிள் வந்து எதை மீன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க உருவான அதாவது இந்த கார் ஒரு கார் புதுசாக கண்டுபிடிச்சிருப்பாங்களா, அப்போ வந்து நாலு கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த நாலு பேர் கம்பெனியை குறிக்கிறக்காக தான் நாலு பேர் சர்க்கிள் வந்து ரவுண்ட் செய்யணும். அதாவது நாலு பேர் ஒற்றுமையாக இருந்தால் எனக்கு வந்து இந்த ஒரு இவ்வளோ பெரிய கம்பெனி வந்து உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாலு சர்க்கிள் வந்து மீன் பண்ணியிருக்காங்க. அடுத்த இடத்துல வந்து என்ன கம்பெனி லோகோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, யூனிலிவர் கம்பெனி. அதாவது சன்னிலேருந்து ஹியூமனில் இருக்கும், அதாவது
ஒரு சன்னில இருந்து ஹியூமனுக்கு, அதாவது என்ன ஹியூமனுக்கு தேவையான என்ன எல்லா பொருளுமே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து விற்போம் அப்படின்னு சொல்லிட்டு யூனிலிவர் கம்பெனியை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். அந்த வீடியோ வந்து கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன், அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வந்திருக்கேன். இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் அதாவது என்னன்னா யூனிலிவர் கம்பெனி வந்து எங்களுடைய எல்லா ப்ராடக்ட்டும் இருக்குது, அந்த எல்லா ப்ராடக்ட்டும் நாங்கள் தான் சேல் பண்ணுவோம் அப்படிங்கிறக்கிறது. அந்த யூங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா சன்னிலேருந்து ஹியூமன் வரைக்கும் எல்லா திங்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த யூக்குள்ள வந்து மென்ஷன் ஆகிருக்கும் எல்லா, அதாவது ரிட்டர்னில் இல்லை அப்புறம் இது ட்ராயிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து மென்ஷனாக இருக்கும். அதை நீங்கள் ஒவ்வொன்றா பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கே தெரியும். டென்த்து கடைசியாக பார்க்க போகிற லோகோ வந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ்கின் ரூபிக், ஒரு ஐஸ்கிரீம் கம்பெனி தான். அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லோகோ நல்லா ஊற்று பார்த்தீங்கன்னா 31ங்கிறது வந்து ரெப்ரசன்ட் ஆகும். அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31 வந்து எது குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க கம்பெனியில் 31 வெரைட்டி ஆஃப் ஐஸ்கிரீம் வந்து இருக்குது, அதை சொல்கிறக்காக தான் வந்து அது குறிக்குது. நான் வந்து வீடியோ ஸ்டார்டிங்கில் வந்து இந்த விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 10 விஷயம் தான் பத்து லோகோட இன்ட்ரெஸ்டிங் எடுத்து சொல்கிறேன்னா 11வது லோகோ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டாஸ்மார்க் லோகோ இருக்குது பார்த்தீங்களா. அது வந்து என்ன இன்ட்ரெஸ்டிங்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தான் எனக்கு கமெண்ட் பண்ண போகிறீங்க. இது கமெண்ட் பண்ணுவோம் எனக்கு வந்து என்ன பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்த வீடியோ போடுறதுக்கு. ஜோகே கேஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணால் இனிமேல் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வந்துட்டு கேஸ். ஓகே கேஸ் பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.